அன்பு நெஞ்சங்கள் அனைவருக்கும் கொரிய கோயிலின் இதயம் கனிந்த வணக்கங்கள். பாப்பா விலாகில் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது கொரியாவில் இயங்கிட்டுருக்கிற ஒரு கல்ச்சர் சென்டர் பற்றி. ஒவ்வொரு டவுனுக்கும் இங்கே வந்து கல்ச்சர் சென்டர் இருக்கும். கொரியாவில் அதுக்கு பேர் வந்து முன்ஹுவா சென்டர். இது ஒரு ஷாப்பிங் மால், ஹோம் ப்ளஸ் அப்படிங்கிற ஒரு கடை. அங்கே இருக்கிற கல்ச்சர் சென்டர் தான் இன்றைக்கி நம்ம போகிறோம். பாப்பா காலையில் எந்திரிச்சதுலேருந்து இன்றைக்கி தூங்கவே இல்லை. மத்தியானமாக இந்த சென்டருக்கு நாங்கள் வரலான்னு வந்தால் வர வழியிலே தூங்கிட்டுருக்கா. இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு அந்தந்த கல்ச்சர் சென்டர்ஸில் வந்து நிறைய ஆக்டிவிட்டீஸ் நடத்துவாங்க. இதுக்கு முன்னாடியே நம்ம ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். நான் பாப்பாவுக்கு 4 மந்த்ஸ் இருக்கும்போதுலேருந்து ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். பட் அங்கே வந்து எல்லாருமே நிறையா வந்து ரெஜிஸ்டர் பண்ணிட்டாங்க, ப்ளேஸே இல்லை. இப்போ இவளுக்கு 9 மந்த்ஸ் ஆகுது. இப்போ தான் வந்து ஒரு சீட் லெஃப்ட் ஆச்சுன்னு சொல்லிட்டு நான் அதை சேர்ந்துருக்கேன். இதுதான் அந்த கல்ச்சர் சென்டர். இங்கே வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்க யோகா சொல்லிக் கொடுக்குறது, எக்ஸசைஸ் சொல்லிக் கொடுக்குறது, அதே மாதிரி குழந்தை பிறந்ததுக்கப்புறமா குழந்தை வந்து எப்படி பார்த்துக்கலாம் அப்படிங்கிற கிளாஸு. ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற போதுலேருந்து குழந்தைங்க பிறந்து அவங்களுக்கு 1 இயர்ஸ் 2 இயர்ஸ் வரைக்குமே இங்கே வந்து நிறையா வந்து ஆக்டிவிட்டீஸ் நடக்கும். எப்படிலாம் குழந்தைங்கள பார்த்துக்கலாம் அந்த மாதிரிலாம் சொல்லிக் கொடுப்பாங்க. இதுதான் பாப்பாவோட ஃபஸ்ட் கிளாஸு. இன்றைக்கி வந்து ஸ்டோரி டெல்லிங். நாங்கள் உள்ளே போகிறப்ப ரெஜிஸ்டர் பண்ணிட்டு போகிறதுக்குள்ளே பாதி கதை முடிஞ்சிருச்சு. அதனால் ஃபுல்லாக என்னால் ஸ்டோரியை வந்து இது பண்ண முடியல. நம்ம வந்து இங்கிலீஷில் சின்ன பிள்ளையில் படிச்சிருப்போம், ட்விங்கிள் ட்விங்கிள் லிட்டில் ஸ்டார். ஸோ அந்த ரைம்ஸ் வந்து சொல்லி கொடுத்தாங்க. இன்றைக்கோட தீம் வந்து ஸ்டார்ஸ். கொரியாவில் வந்து பஞ்சக் பஞ்சக் சாகும் பியால், ட்விங்கிள் ட்விங்கிள் லிட்டில் ஸ்டார். ஸோ இந்த மாதிரி வந்து லைட்டில் கலர் கலராக எரிகிற ஸ்டார்ஸ் வந்து குழந்தைங்க எல்லாருக்கும் கொடுத்துட்டாங்க. ரூம் ஃபுல்லாக லைட்டை ஆஃப் பண்ணிட்டாங்க. ஸோ எல்லா குழந்தைங்களும் பயங்கர எக்ஸைட்டட். பாப்பாவை மட்டும்தான் இங்கே 9 மந்த்ஸு, மற்ற குழந்தைங்க எல்லாமே அபவ் 9ஆக இருந்தாங்க. 10, 1 இயர், 11 இயர், 11 மந்த்ஸ், 12 மந்த்ஸ் அந்த மாதிரி. அதுக்கப்புறம் ஒரு பேனா மாதிரி ஒன்று கொடுத்தாங்க. அப்புறம் வெள்ளை கலரில் ஒரு ஸ்டார் கொடுத்தாங்க. அந்த பேனாலிருந்து வந்த லைட்டில் எழுதுனா இந்த மாதிரி என்ன வேணாலும் நம்ம வரையலாம், அதையும் வந்து குழந்தைங்களுக்கு காமிச்சிட்டு இருந்தோம். நான் பாப்பாவோட பேர் எழுதினேன், ஆதிரை அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் ஆக்டிவிட்டி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு பெரிய பழுதாக விரிச்சிட்டாங்க. அந்த பழுதால் நடுவில் இருக்கிறது பார்த்திங்கன்னா நம்ம ஊரில் இருக்கிற கவுனி அரிசி. இந்த கவுனி அரிசி வந்து நிறைய கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் எல்லா குழந்தைங்களுக்கும் தனித்தனியாக ஒரு பாக்ஸில் கவுனி அரிசி கொடுத்தாங்க. குழந்தைங்க கழுத்தில் போட்டுட்டு இருக்கிற பிப், அப்புறம் தலையில் போட்டுட்ருக்க ஹெட் பேண்ட் பார்த்தீங்கன்னா ஸ்டார் போட்டிருக்கோம். ஸ்டார் தீம்னால் அது எல்லா குழந்தைங்களும் போட்டுட்ருப்பாங்க. அது அந்த கையில் வந்து இந்த சமயத்தில் மண்ணிலலாம் போட்டு பரட்டி விளாடுவாங்கள்ல, மண்ணில் உழப்பி விளாடுறது, எல்லாத்தையுமே பிடிச்சி இழுக்கிறது. நிறையா விரல்களுக்கு வந்து இந்த சமயத்தில் இது கொடுக்கணும் அப்படின்றதுக்காக இந்த மாதிரி அரிசி கொடுத்தாங்க. பட்டு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. பாப்பா வீட்டில் எல்லாத்தையுமே வாயில் வச்சுட்டே இருப்பாள். ஆனால் இங்கே வந்து அந்த அரிசி அவ்வளோ கொடுத்துமே கூட எதுவுமே வாயில் வைக்கவே இல்லை. அதை வந்து எடுத்து எடுத்து விளையாண்டுட்டு இருந்தேன் நல்லா. இல்லை எனக்கு இதில் பெருசாக ஒன்றும் இன்ட்ரெஸ்ட் இல்லை. அதுக்கப்புறம் என்ன தான் இந்த சென்டர்ஸில் பண்ணுறாங்கன்னு ஒரு ஈகர்னஸ் இருந்தது தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு, அதுக்காக தான் நான் போனேன். 8 மாதம் முடிஞ்சு 9 மாதம் ஆரம்பிக்கிற போது குழந்தைங்க நிறையா பேச ஆரம்பிப்பாங்க அவங்களுக்கான மொழியில். அதனால் இந்த சமயத்தில் அவங்களுக்கு நிறையா வொக்காபுலரிஸ் வந்து கேட்கணும். ஸோ கதை வாசிக்கிறது அப்படிங்கிறது இந்த வயசுலேருந்தே நம்ம ஸ்டார்ட் பண்ணிடுறது ரொம்ப நல்லது. இதுக்கு அடுத்தது கலர் கலராக வந்து சின்ன சின்ன கல் கொடுத்துட்டாங்க, மின்ற கல் மாதிரி. அது எல்லாத்தையும் அந்த அரிசிக்குள்ளே மறைச்சி வச்சு விளையாடணும். இதுக்கு ஒரு பாட்டு கூட இருந்துச்சு, கோ கோ சுமாரா கோலிக்காரா உய்யாரா. அப்புறம் அம்மா அவங்கெல்லாம் வந்து அதுக்குள்ளே கையை மறைச்சி வச்சுட்டு, அம்மாக்கோட கையை கண்டுபிடி, அம்மாவோட கையை கண்டுபிடி அப்படின்னு சொல்லிட்டு அதையும் ஒரு பாட்டாக பாடினாங்க. நான் பேசிகிட்டு இருக்கிறத பார்த்துட்டு பாப்பாவும் வந்து பேசிகிட்டு இருந்தாங்க. அதான் ஒரு குட்டி வாய்ஸ் நோட். நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது இந்த ஷாப்பிங் மாலில் இருக்கிற ஃபீடிங் ரூம். உள்ளே என்ட்ரானதுமே சோஃபா டேபிள் இருக்குது. இந்த சைடில் பார்த்திங்கன்னா கை கழுவுறதுக்கு
ஃபேன் இருக்குது மேலே, அப்புறம் கீழே வந்து டிஷ்யூ ரோல் இருக்குது. இங்கே ஹாட் வாட்டரும் வரும், கோல்டு வாட்டரும் வரும். மைக்ரோ ஓவன், ஏதாவது சூடு பண்ணுறதுன்னா நீங்கள் சூடு பண்ணிக்கலாம். கீழே இருக்கிறது ட்ராஷ் கேன், அதுக்கு பக்கத்துலேயே கவர் இருக்குது டைப்பர்ஸ் வந்து நீங்கள் டிஸ்போஸ் பண்ணுறதுக்கு. இங்கே ஃபார்முலா மில்க் மிக்ஸ் பண்ண சுடுதண்ணி பச்சைத்தண்ணி வரும். இது டைப்பர் சேஞ்ச் பண்ணுற இடம். இதுக்கு உள்ளே இன்னொரு இதுக்குள்ளே போனீங்கன்னா ஒரு ரெண்டு சோஃபா இருக்கும். யூஸ்வலாக இங்கே வந்து ஃபீடிங் குஷன் வச்சுருப்பாங்க. வீடியோவை இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்துருந்ததுக்கு ரொம்ப நன்றி. அடுத்த ஒரு செஷனில் அடுத்த வாரம் பார்க்கலாம். அன்டில் தென், பாய் ஃப்ரம் கொரிய குயில்.